குக் வித் கோமாளி சீசன் 5 அண்ட் டாப்புக்கு டூப்புக்கு ரெண்டு ஷோஸுமே ஒன்னோட ஒன்று போட்டி போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இந்த நடையில் கடந்த சில நாட்களாகவே மணிமேகலை டாப்புக்கு டூப்புக்கு ஷோக்கு போகிறாங்க. குக் வித் கோமாளிலேருந்து சீக்கிரமாக வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கூட செஃப் வெங்கடேஷ் பட் கூட சில கமெண்ட்ஸை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் வெளியான குக் வித் கோமாளிக்கான ப்ரமோவில் மணிமேகலை திரும்ப கோமாளியாக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளியிலேருந்து மணிமேகலை கோமாளியாக தான் வெளியேறினாங்க. இப்போ திரும்ப மறுபடியும் கோமாளியாக என்ட்ரி கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் 4ல மணிமேகலை பாதிலேயே ஷோவை விட்டு போயிட்டாங்க. அதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் சீசன் 5ல திரும்ப ஆங்கராக என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு பலருமே கோமாளியாக இருந்தது அவங்களுக்கு பிடிக்கல, ஆங்கராக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி மணிமேகலையும் பல இடத்துல சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு ஆங்கராக இருக்கிறது தான் பிடிக்கும், ஆங்கர் தான் என்னோடய ப்ரொஃபஷன், மற்றபடி என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் கோமாளியாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் மணிமேகலை குக் வித் கோமாளியில் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு முக்கிய காரணமே அவங்க ஆங்கராக வராங்க அப்படிங்கிறனால தான். இப்போ அவங்க மறுபடியும் கோமாளியாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் மணிமேகலை CWC-லேருந்து டாப்புக்கு டூப்புக்கு ஷோக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சோஷியல் மீடியாவில் போன வாரம் ஃபுல்லாக வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் கூட ஃபேன் ஒருத்தருக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோ தான் எப்போவுமே டாப்பு, டாப்புக்கு டூப்புக்குலாம் ஃப்ளாப் தான் ஆக போகுது, விஜய் டிவி மாதிரி எந்த சேனல்னாலையும் காமெடி ஷோலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு செஃப் வெங்கடேஷ் பட் என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாருன்னா, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ விஜய் டிவியிலேருந்து சன் டிவிக்கு மணிமேகலை போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்தை இப்போ ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை இப்போ கோமாளியாக வந்தது பலருக்குமே பிடிச்சதாக இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம், நீங்கள் கோமாளியாக இருந்தாலும் சூப்பராக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை திரும்ப கோமாளியாக பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் பலரும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில பேர் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அவங்கள ஆங்கராக கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப கோமாளியாக்குறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைக்கு ஆதரவாகவும் சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மணிமேகலை இப்போ சன் டிவியில் வரப்போகிற அடுத்த எபிசோடில் இருப்பாங்களா, இல்லை குக் வித் கோமாளியில் வரப்போகிற அடுத்த எபிசோடில் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.